அடுத்து நம்ம ஷோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து யோகி பாபு ஓவியா அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்க்க முடியாத கூட்டணியில வந்த படம் தான் வந்து பூமரங்க. ஒண்ணு மட்டும் சொல்லுதா, ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா படத்தோட கதைன்னு ஒண்ணுமே கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்டால கட்டப்பட்ட ஒரு அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ள ஒரு அமானுஷ்யம் இருக்கு. அந்த அமானுஷ்யம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பேர் போறாங்க, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரெண்டு பேர் போறாங்க. ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்க அம்மா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இளவரசி. தமிழ் படம் பேட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா நிறைய படத்தை எடுத்து கலாச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் ஒரு பேட்டர்ன்ல வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, எந்த லாஜிக்கும் எதிர்பார்க்காதீங்க, எந்த கதையும் எதிர்பார்க்காதீங்க, இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இங்கேயுமே சிரிப்பு வரல. என்ன நேசம், உங்க லைஃப் அரண்மனையிலேருந்து ஆரம்பிக்கலாம்ல. இப்போ படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா வந்து மதராசப்பட்டினம் அந்த ஒரு காதல் கதை இருக்கையா, அந்த காதல் கதையில் வந்து இருக்கிற மாதிரி லண்டன்லேருந்து இங்கே வந்த ஒரு பொண்ணு, தமிழ்நாட்டில் ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க போது யோகி பாப்பா வந்து கல்ல போடுறாரு. அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி ரெண்டு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை வந்து இவங்களுக்கு வந்து, அப்படி நீ டிவோர்ஸ் பண்ணோன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, உங்கள் அரண்மனை கூட்டு போய் நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் அங்கே இருக்கணும், அப்படி நீ நாங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிவோர்ஸ் தந்துடுறேன். என் லைஃப் கலகலப்புலேருந்து ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டுன்னு ஒரு மூணு நாலு கேரக்டர் தங்கதுரை பாலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சித்தனமான காமெடிகள் பல இருக்குது. எந்த இடத்துலையுமே எனக்கு சிரிப்பு வரல. இது வந்து குழந்தைகளை வந்து கவரும் வகையில் இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நெவர் ஃபீல் லைக் தோஸ் திங்ஸ், ஏன்னா அது எதுவுமே வந்து படத்தில் இருக்காது. அது ஓவியா இல்லடா. ஸோ படத்தில் வந்து பாலா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இது ரொம்ப பழைய படம் நினைக்கிறேன், பேவ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ முடியறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இந்த வீட்டில் இருக்கு எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க இன்னும் புரியல. ஏதோ பூமரங்கள்னு ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டால் கடைசியில் வந்து சக்திமான் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று அந்த கேரக்டர் தான் வந்து கண்டுபிடிக்க போகுது அப்படிங்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க, படம் ஆரம்பிச்சதும் தெரியல. ஐ மீன் நான் அதை வந்து பாசிட்டிவாக சொல்கிறேன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு எனக்கே தெரியும். அந்தளவுக்கு இந்த படம் வந்து என்ன படாத பாடுபடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். தலைவரே, உங்கள் படத்தை குடும்பங்கள் கொண்டாடுமா என்ன சார், இப்படி கேட்டீங்க? படம் வந்து பாடல்கள் கூடிய படம், அதாவது பாடல்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. இதில் பாட்டு வேணுமா? பாட்டு இருக்கு. நீ அகலிவா நீ எனக்கு. பட் நீங்கள் அதையும் எதிர்பார்க்க முடியாது. படத்தில் ஓவியா வருவாங்க, கிளாமர் எதிர்பார்க்கலாம், அது நிறையவே இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் யோகி பாபு அவர்களுக்கும் இந்த படத்தில் வந்து கால் ஷீட் கம்மியாக தான் கொடுத்துருப்பார் நினைக்கிறேன். அவருமே அங்கங்கே வர்றாரு, அங்கங்கே போயிடுறாரு. அப்புறம் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து ஹல்கு கெட்டப்லாம் வர்றாரு. இந்தியாவில் தான் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் ஐயோ எல்லாம் போயிடும் போலது, பிடிச்சது கூட போயிடும் போலது, அந்த மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் இந்த பூமரங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லிட்டு வந்திருக்கேன் பூமர் மாதிரி இருக்குன்ட்டு, ஏன்னா நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுவீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், படம் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த சொல்ல உங்களை சந்திக்கிறேன். மட்டும் சொல்லுங்க, அந்த தூக்க பசங்களுக்கு மட்டும் எப்படி அக்கள் பண்ணுங்க கலையுது.